வணக்கம் வெப்புட் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது வெப்புட் சேனல். நான் தான் கோஸ் பார்த்தி. ஸோ நம்ம வல்காலா, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கிங்ஸோட சீக்குவலான நம்ம வல்காலா சீரீஸோட அஃபிஷியலான ஒரு கேஸ்டையும் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா கேஸ்டிங்கில் வந்து நல்ல ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நல்லாவும் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு கேஸ்டிங்கை. எல்லாருமே ஒரு பைக்கிங்க்கு எப்படி ஒரு சூட் ஆகுங்களோ அதே மாதிரி பைக்கிங்ஸோட கேஸ்டிங் வந்து இந்த தடவை வந்திருக்கு. ஸோ என்னதான் இருந்தாலும் அந்தளவுக்கு லெஜெண்ட் ஜெடி கேஸ்ட், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம டிராவிஸ் விமல் இந்த மாதிரி ஒரு கெத்தான ஒரு கேஸ்ட் இல்லைனாலும் இது ஒரு நல்ல நம்ம எதிர்பார்க்கலாம். இவங்கள்ட்ட நிறைய எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேஸ்டிங் தான். ஸோ இந்த கேஸ்டிங் என்னென்ன இருக்கான்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டோரி யாருக்காவது தெரியலன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு டவுட் இருக்கும், நீங்கள் பைக்கிங்ஸோட ட்ரூ ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சீரீஸை நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுட் இருந்திருக்கும். என்ன டவுட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரோலை என்ன தான் ஆனால் உயிரோடு இருக்கானா இல்லை செத்து போயிட்டானா கூட நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. நம்ம ராகனாரோட தம்பி ரோலோ. ஸோ ரோலோக்கு என்ன தான் ஆச்சு? ஸோ ரோலோ வந்து எப்படி தான் இருக்காரு, எங்கே இருக்காரு? ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் சேர்த்து தான் பேச போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனல் கொஞ்சம் நியூ வந்து கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் நான் போகிற வீடியோஸ் மறக்காமல் வந்துருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் இதோட ஸ்டோரி என்னடான்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம ராக்னர் வந்து என்ன ஆசைப்பட்டார். ஸோ அந்த வல்காலானா என்னடான்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுற காட்ஸில் நம்ம ஹெவன் சொர்க்கம் அந்த மாதிரி சொல்கிறோம்ல, ஆஸ் காட் மிட் காட்னா நம்ம எர்த் தான். ஸோ ஆஸ் காட்னா நம்ம ஹெவன் மீனிங் இருக்குது. ஸோ வல்காலானா நம்ம ஓடின் வாழ்கிற இடம் அனுப்புறேன். அது கிட்டத்தட்ட நம்ம ஆஸ் காட் மாதிரி சொல்லலாம். ஸோ நம்ம தார் ஃபேன் யாராக இருந்தீங்கன்னா, நம்ம அவெஞ்சர்ஸ் ஃபேன் யாராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் புரியும் உங்களுக்கு. இல்லை நீங்கள் சிம்பிளாக புரியணும் உங்களுக்கு ஹெவன் கூட சொல்லலாம். ஸோ நம்ம ஹெவனுக்கு போகணும் அனுப்புறேன். இந்த ஹெவனுங்கிற மீனிங் வந்து உண்மையாகவே அவங்க செத்து போய் மேலே போகணும்னா அப்படின்னா கிடையாது. ஜஸ்ட் இது வந்து நம்ம வைக்கிங்ஸுக்கு தொந்தரவு கொடுக்காம, நம்ம வைக்கிங்ஸ் வந்து இந்த போர்லேருந்து இல்லாமல் மக்கள் வந்து நார்மலாக சிம்பிளாக வாழ முடியுமா ஒரு இடம் கேட்டிங்கன்னா அதுதான் வல்காலா. ஸோ அந்த வல்காலா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, நம்ம உபா தான் வந்து கண்டுபிடிச்சாரு. ஸோ அந்த லேண்ட்னா வல்காவா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வல்காலா லேண்டை வந்து நம்ம இப்போதைக்கு நம்ம சீரீஸ் வந்து காமிக்க போகிறாங்க. ஸோ இந்த வைக்கிங்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே போகல, நம்ம ஊபா கூட சேர்ந்து கொஞ்சம் தான் பேர் தான் போயிருக்காங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம நேட்டிவ் அமெரிக்கன் ஸ்டைலில் வந்து கொண்டு போகிறாங்க. பட் இப்போ நம்ம வைக்கிங்ஸ் நம்ம மீதி இருக்கிற நம்ம இன்க்ரீட் கீழே இருக்கிற நம்ம கேட்டகட் பீப்புள், அதாவது பார்த்தீங்கன்னா கேட்டகரியில் இருக்கிற வைக்கிங்ஸ் வந்து இப்போ நம்ம வல்காலாக்கு வந்து போக போகிறாங்க. வல்காலா தேடி நம்ம ஊபாவோட லேண்டை தேடி போகிறாங்க. ஸோ இது வந்து நம்ம வைக்கிங்ஸ் நடக்கிற ஒரு டைம் லைன்லேருந்து ஏடி 800லேருந்து ஏடி 900 வந்து நடக்கும் ஒரு டைம் லைன். அதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 வருஷம் கழிச்சு தான் நடக்க போகுது. ஸோ இந்த டைம் லைனில் வந்து நிறைய விஷயங்கள் மாறும். நம்ம எல்லாருமே செத்து போயிருப்பாங்க, நம்ம ஹிவிட்ஸ்விக் வந்து செத்து போயிருப்பார், நம்ம சாக்சன்ஸ்க்கு நிறைய பிரிஞ்சிருப்பாங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நம்ம இங்கிலாந்து வந்து திருப்பி வந்து உருவாக ஆரம்பிக்கும். அதை பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து நிறைய இடங்கள் வந்து பிடிக்க ஆரம்பிக்கும். ரோம் இந்த காலகட்டத்தில் தான் வந்து ஃபாலோ ஆகும், அதாவது பார்த்தீங்கன்னா ரோம் இந்த காலகட்டத்தில் அழிய ஆரம்பிக்கும். நம்ம இங்கிலாந்து வந்து இந்த மாதிரி இங்கிலாந்து சின்ன சின்ன நாடுகளை சேர்த்து மிகப்பெரிய ஒரு யுனைடெட் கிங்டம், ஸோ இந்த மாதிரி இங்கிலாந்து வந்து மிகப்பெரிய ஒரு நாடாக எமர்ஜ் ஆவாங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்டோரி லைன் வந்து வந்தாச்சு. ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம கேஸ்டிங் வந்து வந்துடும். ஸோ கேஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோது படிக்க முடியாது, பிகாஸ் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு இங்கே வந்து ஒரு மினி போர்டு வந்து போட்டேன். ஸோ அவங்க என்னென்ன கேரக்டர்ஸ் நீங்களே படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. இல்லை முக்கியமான கேரக்டர்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்ன கேரக்டர்ஸ்ன்ட்டு. ஸோ இந்த சீரிஸே தூக்குறோம், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ராக்னார் மாதிரி இருக்கிற ஏதாவது கேரக்டர் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேரக்டர்லாம் கிடையவே கிடையாது. ராக்னார் மாதிரி ஒரு திருப்பி எந்த சீரீஸ்லுமே இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வருமானு எனக்கு தெரியல, அந்தளவுக்கு எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாம் கார்லெட் அஸ் லெவ் ஹெரிக்சன். ஸோ ஹெரிக்சன் கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க, நம்ம வைக்கிங்ஸோட ஒரு சக்ஸஸஸ் கூட சொல்லலாம், இல்லை தூரத்து ரிலேஷன்ஷிப் கூட சொல்லலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லியோ சட்டர் அஸ் ஹெரால்ட் சிகர்சன். இந்த ஆக்டரை பற்றி பேசினா இவர் செம்மையாக நடிப்பார். அண்ட் பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆக்டர் மாதிரி தான் இவரை சொல்லணும். அண்ட் பார்த்தீங்கன்னா ஹெரால்ட் சிகர்சன், ஸோ சிகார்ட் சன்னு நம்ம சிகார்ட் த ஸ்னேக் இந்த ஆயோட சன்னான்னு கேட்காதீங்க, அவருக்கு சன்னெலாம் கிடையாது. இது ஜஸ்ட் வந்து நம்ம சிகார்டுங்கிற ஒரு மீனிங்கில் வருது அவ்வளோதான் தவிர அவ்வளோ உண்மையான சன் கிடையாது நம்ம. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, நம்ம ஜோஹான்சன் ஸோ அவர் பேர் கொஞ்சம் கிரணக்கரமாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஸ்கேல ஜோஹான்சன் படிக்க ஆரம்பித்தேன். ஓகே, இப்போ ஓலஃப் ஹெரால்ட்சன். ஸோ நம்ம ஹெரால்டோட ஒரு பையனாக தான் இங்கே நம்ம ஓலஃப் ஹெரால்ட்சன். ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி இருக்கிற நம்ம ஹெரால்டுக்கு ஒரு பேர குழந்தை கூட சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த மாதிரி ஒரு மற்ற யாருக்குமே அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கிடையாது நம்ம ப்ரீவியஸ் இந்த வைக்கிங்ஸ் கூட. அந்த தென் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்னொன்று பார்க்க வேண்டியது போலியானா மெக்லோன்ச், பேர்லாம் கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது படிக்க. ஸோ அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குயின் ஆல்ஃபிகோ. ஸோ நம்ம குயின் சாரி கிங் ஆல் இருக்கார்ல, ஸோ அவரோட வம்சாவளி தான். ஸோ இப்போ நம்ம ரோலோட கதைக்கு வந்துடும். ஸோ ரோலோ வந்து எங்கடா போயிட்டான்னு கேட்டிங்கன்னா வந்து அவர் தப்பிச்சு போயிட்டார், அவ்வளோதான். தப்பிச்சு போய் இப்போ நம்ம ஃப்ரான்ஸில் இருப்பார். ஸோ ஃப்ரான்ஸில் இருப்பாருன்னு சொல்ல முடியாது, ஃப்ரான்ஸ் அப்போ இங்கிலாந்து எல்லாமே வந்து
பறந்து இருந்துச்சுன்னா இதுதான் ஃப்ரான்ஸ் இதுதான் இங்கிலாந்துன்னு சொல்ல முடியாது. அந்த ஃப்ரான்ஸ் இங்கிலாந்து இப்போ இருக்கிற மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நடுவில் இருப்பார். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்பயோ ஒரு ஃபேமிலி ஆரம்பிப்பார். ஸோ அந்த கதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் தான் இருக்கும் தவிர உங்களுக்கு வந்து நம்ம ஹிஸ்ட்ரி டிவியில் வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க. ரோலோ த வைக்கிங் போட்டாலே உங்களுக்கு தெரியும் ரோலோ வந்து வருவார் கைஸ். ஸோ ரோலோ ராக்னார்சன் போடுங்க, ரோலோ லாத்பர்க் லாத்ப்ரோ கிடையாது. நம்ம உண்மையானதே வந்து பார்த்தீங்கன்னா ரோலோ தான், ரோலோ ராக்னார்சன் இல்லைனா ரோலோன்னு போட்டாலே உங்களுக்கு வந்து பைக்கிங்கோட ஹிஸ்ட்ரி வரும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரான்ஸில் வந்து இப்போதைக்கு இருப்பார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் தான் இங்கிலாண்டுக்கு போவார். அவர் பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா வந்து வில்லியம் த கான்குரர். ஸோ நிறைய பேர் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியலனா இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவுலாக இருக்கட்டும், அதை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிட்டி கவுலுங்கிறது நம்ம இங்கிலாண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்த்தவர் கூட சொல்லலாம். இந்த அளவுக்கு மிகப்பெருசாக உருவாக்குனால வில்லியம் த கான்குரர் ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய பெரிய ஒரு ஆள். ஸோ அவரோட தாத்தா தான் நம்ம ரோலோ. ஸோ தாத்தா இல்லை கொள்ளு தாத்தா கூட சொல்லலாம். கொள்ளு தாத்தா மீன்ஸ் ஒரு யா தாத்தாக்கும் தாத்தான்னு வச்சுக்கோங்களேன், தாத்தாவோட அப்பா அப்படி வச்சுக்கோங்க கணக்கு. யா அப்படி தான் அந்த தமிழ் தெரில கரெக்டாக. ஓகே தாத்தாவோட அப்பான்னு வச்சுக்க நம்ம ரோலோ. யா அவர் வில்லியம் த கான்குரர் தான் நம்ம. ஸோ நம்ம ரோலோ தான் த கிரேட் கிராண்ட் ஃபாதர் ஆஃப் வில்லியம் த கான்குரர். நம்ம இங்கிலாண்டே வந்து ஒன்று சேர்த்த ஒரு மிகப்பெரிய ஒரு வாரியரோட கிராண்ட் ஃபாதர்னா நம்ம ரோலோ. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃப்ரான்ஸுக்கு போன மாதிரி காமிக்கலை, நம்ம காமிச்சிருந்தான் அந்த மாதம் அந்த கடைசியில் நம்ம ரோலோவையும் ஒரு சின்ன ஒரு 5 செகண்ட்ஸ் காமிச்சினா கூட போதும் எனக்கு மாதம் வந்திருக்கும் அந்த ஒரு சீன்லாம். ஸோ நம்ம வில்லியம் த கான்குரரோட கிரேட் கிராண்ட் ஃபாதர் நம்ம ரோலோ தான். நீங்கள் ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்தாலே தெரியும், கூகுளில் சர்ச் பண்ணி கூட பாருங்கள். ஸோ நம்ம இப்போ நம்ம வில்லியம் த கான்குரர் வந்து வந்துட்டார். அண்ட் பார்த்தீங்கன்னா எப்படி வந்தாருன்னு கேட்டீங்கன்னா வந்து இவர் கிங்லாம் கிடையாது, இவர் வந்து ஒரு மாதிரி ஒரு மெர்ச்சன்ட் குடும்பம். ஸோ நம்ம ரோலோ வந்து அங்கே போய் நான் தான் வைக்கிங், நான் தான் ரோலோ லோத்ப்ரோக், ஸோ என்னை வந்து எல்லாருமே பண்ணீங்கன்னு சொல்ல முடியாதுல்ல, ஏன்னா ஒத்தாள் தூக்கி போட்டு வாயில் குத்துவாங்க. ஸோ அங்கே போய் ஏதாவது மெர்ச்சன் இந்த மெர்ச்சன் இந்த வேலை தான் பார்த்துட்டு இருப்பார். அதுக்கப்புறம் மேபி வந்து ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு சக்சஸ் லைனில் வந்து மேபி நம்ம வில்லியம் த கான்குரரோட அப்பா வந்து மிகப்பெரிய ஒரு கிங் தான். ஸோ அவர் ஒரு கிங் ஆனதுனால மேபி நம்ம வில்லியம் த கான்குரர் ஒரு கிங். பட் இருந்தாலும் தெரிஞ்சிக்க வேண்டியது நம்ம ரோலோ தான் நம்ம கிரேட் கிராண்ட் ஃபாதர் ஆஃப் த வில்லியம் த கான்குரர். ஸோ அவரோட பீரியடும் இந்த டைமில் கண்டிப்பாக நடக்கும். ஸோ இங்கிலாண்டை வந்து ஒன்று சேர்க்குறது மாதிரி நம்ம வில்லியம் த கான்குரரோட ஒரு ரோல் வந்து வரல, பட் வந்தால் மேக்ஸிமம் சூப்பராக இருக்கும். நம்ம கிங் ஆல்ஃபர்ட் மாதிரியான ஒரு ஆள். ஸோ கிங் ஆல்ஃபர்டே நிறைய பேருக்கு பிடிக்கும்ல, ஸோ அதே மாதிரியான ஒரு ஆள் தான் இவரும். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம ரோலோ பற்றி பேச அவ்வளோதான் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி. ஸோ நாலுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து நான் வந்து ட்ராகன் பால்ஸியோட சீரீஸ் வந்து ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஸ்டே டியூன் அந்த வந்து எல்லாமே பார்த்துருங்க. அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் சார் சப்ரை பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற வீடியோஸ் மறக்காமல் தருங்க. அண்ட் தென் திஸ் இஸ் யுவர்ஸ் பார்ட்டி சைனிங் ஆஃப். ஸோ குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.